सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे अपार करुणाकरं श्रीमद् भगवद्गीतை இரண்டாம் அத்தியாயம் 70வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இதற்கு முந்தைய ஸ்லோகத்திலும் சரி இந்த ஸ்லோகத்திலும் சரி ஞான யோகத்தின் பலன் என்ன என்பதை கண்ணன் சொல்லி வருகிறான். கடந்த ஸ்லோகத்தில் அழகான உதாரணம், நமக்கெல்லாம் உலகியல் விஷயத்தில் நாம் விழிப்போடு இருக்கிறோம், ஆனால் ஆத்ம தரிசனம் இருண்டு போயிருக்கு. ஆனால் இந்த ஞான யோகம் கைவந்தவர் உலகியல் விஷயங்கள் அவருக்கு இருண்டு போயிருக்கும், ஏன்னா அதில் நாட்டம் செலுத்த மாட்டார், ஆத்ம விஷயத்திலே நன்கு விழிப்போடு இருப்பார் என்பதை பார்த்தோம் அல்லவா. இப்போ 70வது ஸ்லோகத்திலே அவருடைய சாந்தி நிலைங்கிறது எப்படி இருக்கும், உலகியல் இன்பம் வந்தாலும் போனாலும் எதற்குமே கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு ஆத்ம தரிசனம் அந்த ஆனந்தம் ஆத்மா அனுபவம் அதிலேயே இருப்பாராம். அது எப்படி இருக்குங்கிறத 70வது ஸ்லோகத்திலே கண்ணபிரான் விளக்குகிறான். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தியத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காம காமி. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபஹா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காம காமி. இதன் பொருள் என்னென்னா, ஒரு கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஒரு உதாரணமும் கண்ணபிரான் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒரு கடலை எடுத்துப்போம், நதியில் இருந்து கடலுக்கு தண்ணீர் வந்ததுன்னா, ஆகா நதியே எனக்காக நீ தண்ணீர் கொண்டு வந்தாயேன்னு கடல் என்ன சந்தோஷமாகப்படுறது. இன்னொரு நதி அது தண்ணியே இல்லாமல் வற்றி போச்சு, கடலுக்கு தண்ணி வரலன்னா கடல் என்ன வருத்தமாகப்படுறது. அதுபோலத்தான் உலகியல் இன்பங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் அல்லது துன்பங்களே வந்தாலும் வராவிட்டாலும் இது எதுக்குமே கலங்காமல், ஒரு கலங்காமல் கடல் எப்படி நிலைத்து நிற்குமோ, தண்ணீர் வந்தால் வரட்டும் வராட்டாலும் கவலை இல்லை, தான் எப்போதும் கடல் நிறைந்திருக்கிறதல்லவா, திருப்தியோடு இருக்கிறதல்லவா. அதுபோல இந்த ஞானயோகம் கைவந்தவர் ஆத்மாவையே நன்கு அனுபவித்து கொண்டு உலகியல் இன்பம் வந்தாலும் வராட்டாலும் அதை பற்றி கவலையே படாமல் இருப்பார். அந்த நிலையை இவர் அடைந்தால்தான் உலகியல் சுகங்களை எல்லாம் அவர் கடந்து போயிட்டார்னு அர்த்தம். அப்போது உலகியல் சுகங்கள் இனி அவரை பாதிக்கவே பாதிக்காது, இந்த அனைத்தையும் அவர் கடந்து சென்று விடுகிறார். ஆனால் அப்படி இல்லாமல் உலகியல் விஷயங்களை நாடி ஒரு இன்பம் வந்ததுன்னா அதுக்காக ரொம்ப ஆனந்தப்படுறது, அல்லது எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கலைன்னா துக்கப்படுவது, இப்படி இருந்து கொண்டு இருப்பவராலே சாந்தியை அடையவே முடியாது. அதாவது இந்த இடத்துல சாந்தினா உலகியல் இன்பங்களை கடந்து செல்லக்கூடிய நிலை, அந்த நிலையை இவரால் அடையவே முடியாது. அப்போ யார் ஒருவர் இப்படி எத்தனை நதிகள் வந்தாலும் வராவிட்டாலும் கடல் எப்போதும் நிறைந்திருக்கிறதோ அதுபோல் இன்ப துன்பங்களை கடந்து யார் ஒருத்தர் போகிறாரோ அவர்தான் சாந்திங்கிற நிலையை அடைவார். அதுதான் ஞானயோகத்தின் பலன். ஆனால் உலகியல் இன்பங்களில் நாட்டம் வைத்து கொண்டிருப்பவரால் இத்தகைய ஒரு சாந்தியை அடையவே முடியாது என்று இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். இப்போ கடல் எப்படி இருக்கும்னா, சமுத்திரம், சமுத்திரம் என்னும் கடல் ஆபூரியமானம், அதாவது எல்லா விதங்களிலும் தண்ணீராலே நிறைந்திருக்கிறது. கடல் போய் வற்றி போச்சுன்னு சொல்லவே முடியாது இல்லையா. அப்போ ஆபூரியமானம் தண்ணீராலே நிறைந்திருக்கிறது. அச்சல பிரதிஷ்டம், அந்த தண்ணீர் என்பது கூடுவது குறைவதுங்கிறது. அஃப்கோர்ஸ் சில இடங்களில் சொல்லலாம் டைடு வந்தது அது வந்ததுன்னு சொன்னாலும் பொதுவாக கடலில் தண்ணீர் கூடுவது குறைவதுங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சுனாமி இதெல்லாம் வருதுன்னா அது ஒரு இயற்கை பேரிடர், எக்ஸெப்ஷனெல்லாம் விட்டுடுங்க. பொதுவாக கடல் என்பது கரையை கடந்து வராது, உள்ளேயும் வற்றி போகாது, அது பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்போது எப்போதும் நிறைந்திருக்கும், அதே சமயம் மாறாமலும் ஒரே நிலையிலே நிலைத்திருக்கும் இந்த கடலை ஆபஹா தண்ணீர் பல நதிகளில் இருந்து பிரவிசந்தி எத்வத், எப்படி பல நதிகள்லேருந்து தண்ணீர் வந்து சேர்றது. இப்போ தண்ணீர் வந்து சேர்ந்ததுனால இந்த தடவை காவிரியிலிருந்து நிறைய தண்ணீர் வந்து விட்டது, அதனால் கடல் கொஞ்சம் கொந்தளிச்சு வரேன்னு நிலத்துக்குள்ளே வந்தால் நாம் என்ன ஆறுது. இன்னொரு வருஷம் இந்த தடவை காவேரியில் தண்ணியே இல்லை, அதனால் கடல் கொஞ்சம் வற்றி உள்ளே போயிடுறேன்னு போனால் என்ன ஆகுது. ஆனால் பாருங்கோ, கடல் நதியிலிருந்து தண்ணீர் வராமல் அதனால் வற்றியும் போகாது. நதியில் நிறைய வெள்ளம் வந்ததுங்கிறதுக்காக பொங்கியும் எழாது. எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் தான் பாட்டுக்கு தான் இருக்கும் நிலையிலே கடல் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல தத்வத், அதுபோலவே காமாயம் பிரவிசந்தி, காமாகா என்றால் உலகியல் இன்பங்கள்,
அதுபோலத்தான் உலகியல் இன்பங்கள் வந்தாலும் கூட இந்த ஞான யோகம் கைவந்தவர் எப்படி இருப்பாராம், கடல் போல இருப்பாராம். ஆத்மாங்கிற பெரிய இன்பம் நமக்கு இருக்குப்பா, இதில் ஏன் நான் புத்தியை செலுத்தணும். அவர் ஜம்முன்னு அந்த கடலை போல அவர் மாறாமலேயே இருந்து கொண்டிருப்பார். அதே சமயம் ஒரு உலகியல் இன்பம் கிடைக்காவிட்டாலும், இப்போ ஒரு நதி வற்றி போனால் அதுக்காக கடல் என்ன பின்வாங்குமா, கிடைக்காட்டாலும் அவர் தன் ஆனந்தத்தில் நிலைத்துத்தான் இருப்பார். அப்போ நதியிலேருந்து தண்ணீர் வந்தாலும் வராவிட்டாலும் கடல் ஒரே மாதிரி இருக்கும். இவரும் உலகியல் இன்பம் வந்தாலும் வராவிட்டாலும் தன்னிலையில் ஜீவாத்மாவை அனுபவிச்சுட்டு ஆனந்தமாக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் யம் பிரவிசந்தி சர்வே. அதுபோல் உலகியல் இன்பங்கள்லாம் யாரிடம் வருகிறதோ, உலகியல் இன்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா இவர் கடலாக இருக்கார். உலகியல் இன்பம் நதி நீர் போல, ஒரு நதி நீர் வந்து கடலுக்கு என்ன ஆக போகிறது, அதனால் எத்தனை நதி நீராகிய உலகியல் இன்பங்கள் வந்தாலும் இவர் கடல் போல் மாறாமல் கூடாமல் குறையாமல் ஒரே நிலையில் நிலைத்திருக்கிறார். அப்படி ஒருத்தர் இருந்தால்தான் ச சாந்தி மாப்னோதி, அவர் தான் சாந்தியை அடைகிறார். சாந்தினா மொத்தமாக உலகியல் ஆசைகள்லாம் தணிந்து ஆத்மாவையே அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு சாந்தின்னு பேர். அப்போ டோட்டலாக உலகியல் இன்பங்களே கடந்து போயிட்டார்னு அர்த்தம். அவர் தான் சாந்தி மாப்னோதி. இந்த நிலையில் இருப்பவர் மொத்தமான அந்த சாந்தி, நிலையான ஆத்மா ஆனந்தம் என்ற இன்பத்தை அடைந்து விடுகிறார். ந காமகாமி, காமகாமின்னா காமம்னா உலகியல் இன்பம், காமினா அதில் நாட்டம் கொண்டவர். அப்போ காமகாமி உலகியல் விஷயத்தையே சிந்தித்து அதிலேயே நாட்டம் கொண்டு ஒருவர் இருந்தார் என்றால், அதாவது சமுத்திரம் மாதிரி இல்லாமல் ஒரு ஏரி மாதிரி இருந்து நதியிலேருந்து தண்ணீர் வந்தால் நான் நன்னா செழிப்பாக இருப்பேன், தண்ணீர் வரலன்னா வற்றி போயிடுவேன்னு ஏரி போல இருந்தார்னா, அப்போ உலகியல் சுகம் வந்தால் ஹாப்பியாக இருப்பார், உலகியல் சுகம் வராவிட்டால் வாடி போயிடுவார். இப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவரால் கடைசி வரைக்கும் பேரானந்தத்தை சாந்தியை அடையவே முடியாது. அப்போது இந்த ஞான யோகம்ங்கிறது அந்த ஞான யோகியை ஒரு கடல் போல் ஆக்கி விடுகிறது. அப்போ தண்ணீர் வந்தாலும் வராட்டாலும் கடல் கடலாக இருக்கும். அதுபோல் இவர் ஒரு பெரிய கடல் மாதிரி ஆனந்த கடலாக இருக்கார். உலகியல் இன்பம் வந்தாலும் அதுக்காக கவலைப்படுறதில்லை, உலகியல் இன்பம் வராட்டாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஏன்னா கடல் ஒரே மாதிரி இருந்து கொண்டு இருக்கும். இதுதான் ஞான யோகத்தின் லட்சியம். ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாமகாமி. அப்போ ஒரு பெரிய கடல் போல தண்ணீர் நிறைந்து அசையாமல் இருந்து கொண்டு எத்தனை நதிகளின் நீர் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரே மாதிரி இருப்பது போல இவர் ஒரு ஆனந்த கடலாக இருந்து கொண்டு உலகியல் இன்பங்கள்லாம் வந்து கொண்டிருந்தாலும் இவர் கடலாக மாறாமல் அது வராவிட்டாலும் அதற்காக வற்றி போயிடாமல் ஒரே நிலையில் இருக்கிறாரே, அவர்தான் சாந்தின்னு உலகியல் இன்பங்களை கடந்து ஆத்ம தரிசனம் ஆத்மானந்தம்ங்கிற ஒரு நிலையை அடைகிறார். உலகியல் விஷயத்துக்காக மயங்குபவர் இந்நிலையை அடைய முடியாதுன்னு ஞான யோகத்தின் பலனை கண்ணபிரான் சொல்லிவிட்டான். தமிழாக்கம், நிறைந்து நிலைசலியா நீழ்கடல்வாய் நீர் ஆறு உறைந்த வகையதுபோல் உள்ளே மறைந்து எவன்பால் காமங்கள் எல்லாம் சுரக்கும் அவன் சாந்தி பெறும் ஏமம் பெறான் காமி இங்கு. அப்போ ஆபூரியமானம் நிறைந்து, அச்சல பிரதிஷ்டம் நிலைசலியா, சமுத்திரம் நீழ்கடல்வாய், ஆப் ஆஃப் பிரவிசந்தி நீர் ஆறு உறைந்த வகையதுபோல் தத்வத் அதுபோல காமாயம் பிரவிசந்தி சர்வே உள்ளே மறைந்து எவன்பால் காமங்கள் எல்லாம் கறக்கும் அவனுக்குத்தான் சசாந்தி மாப்னோதி, அவன் சாந்தி பெறும். ந காமகாமி ஏமம் பெறான் காமி இங்கு என்று அப்படியே தமிழாக்கம் வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் வழங்கியுள்ளார். ஆகையினாலே ஞான யோகத்தின் பலனை இப்போது கண்ணபிரான் சொல்லிவிட்டான். எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ பேசிக்காக நம்ம நிலைமைக்கு வந்துடுவோம். நாம் ஏதோ உலகியல் விஷயங்கள் அது இதுன்னு இதையல்லவோ பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த அளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னா, ஒரு உலகியல் இன்பத்தையே பார்த்து கொண்டிருப்பவர் இந்த லெவலுக்கு மேலே போகணும்னா அதற்கு என்ன வழி? அதுதான் 71வது ஸ்லோகத்திலே கண்ணபிரான் சொல்ல போகிறான். 72வது ஸ்லோகத்தோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாக போகிறது. கிட்டத்தட்ட அந்த பூர்த்தியை நாம் நெருங்கிவிட்டோம். 71வது ஸ்லோகத்திலே கண்ணன் என்ன சொன்னாங்கிறத அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.